शिवाङ्कटनाथार्यः कविताकिरते परि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति अस्य गुरुपरम्पराये नमः. सो सूत्रार्थं वे நாலாவது அதிகரணம் இந்த பாதத்தில் இதில் வந்து ரெண்டு சூத்திரம் இருக்கு. காரணத்தேனச்ச ஆகாசாதிஷு யதா யவதிஷ்டோத்தேகே அப்படின்னு சூத்திரம். அதாவது அவன் கேள்வி கேட்டது ஒரு பட்சம்லாம் பார்த்தோம் இல்லையோ, அசத் சப்தம், சத் சப்தம், அவ்யாக்கிருத சப்தம் இவைகள்லாம் பிரதானத்தில் தான் அன்வயிக்கும், பிரம்மத்தில் அன்வயிக்காது. ஏன்னா அச்சேதனத்தில் தான் நாமரூப வியாகரணம்லாம் வரும் அப்படின்னா அவன் கேட்டான். அதுக்கு சமாதானம் அது கிடையாது. சே அப்படின்னு இருக்கு. காரணத்தேன செ ஆகாசாதிஷு யதா விபரிஷ்டோக்கே அப்படின்னு சொல்றோம். அதுல செ அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஏவ அப்படின்னு அர்த்தம், அதுதான் பிரம்மந்தான் அப்படின்னு அர்த்தம். பிரதானம் இல்லை, பிரம்மந்தான். ஏன் அப்படின்னாக்கா காரணத்தேன எல்லா ஸ்ருதிகள்லையும் காரணத்தேன காரணத்துவமா பிரம்மத்தை தான் சொல்றக்கு. இங்கே ஆகாசாதிஷு ஆகாசம் சொன்னாக்கா பிரகிருதியும் சொல்லலாம், அல்லது நம்ம லோகத்துல ஆகாசம் சொல்றோமோ இல்லையோ அதையும் சொல்லலாம். அது மாதிரி ஜோதிஷி லோகத்துல இருக்கிற ஜோதிஷு, அது மாதிரி பிராணன், அது மாதிரி என்ன என்ன லோகத்துல அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் இவன் ஆக்ஷேபம் பண்ணினானோ பிரதிஷி, அது அத்தனைக்குமே பிரம்மந்தான் காரணம். ஏன் அப்படின்னா யதா வியபதிஷ்டோக்கு, யதா வியபதிஷ்டம்னு என்ன அர்த்தம், முன்னாடி ஜன்மாத்யஸ்தான்னுட்டு ரெண்டாவது சூத்திரம், அந்த சூத்திரத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மந்தான் ஜெகத்காரணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். வியபதிஷ்டம் ஸ்பஷ்டமாக இதுலதான் வரும், அது அந்த பிரம்மத்திலிருந்தான் வரும் அப்படின்னுட்டு அங்க விபதிஷ்டம் விபதேசம் பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து ஜென்மாதிகரணம் முதலாக முதல் அதிகரண பரியந்தம் சங்கியோபசங்கர அதிகரண பரியந்தம் என்ன என்னெல்லாம் ஸ்தாபிச்சமோ அந்த நீதிகளை கொண்டு பார்க்கணும். அந்த நீதிகள்னா என்ன அர்த்தம், இதுல ஒன்னுத்துல கூட பிரம்மம் வதிரிக்தமாக வேற எதையும் காரணமா சொல்ல முடியாது, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த இடத்துலயும் இவன் அவ்யாகிருதம் அசத்து சத்து இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் கூட எல்லாம் பிரம்மத்துலதான் அன்வைக்கு வரும். ஏன் அப்படின்னாக்கா அப்படின்னு இருக்கு. ஏதோ வாய்மானி பூத்தானி ஜாயந்தே ஏன சாத்தானு ஜீவந்தி எத்தையும் பிரதிசந்திசந்தி அப்படின்னு இருக்கு. தத்தேஜோ அசர்ஜித அப்படின்னு இருக்கு. சத்தியம் ஞானபடந்தம் பிரம்ம வாக்கியங்கள்லாம் பாருங்க, அமர் பதைக்ஷரம் பிரஜாயேதி அது மாதிரி சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்லாம் இருக்கு. எல்லா வாக்கியங்கள்லயுமே ஒரு சேதனன் சேதனமா இருக்கக்கூடிய வஸ்து சங்கல்பித்தது, சேதனமான ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா சேதனமான ஆத்மா. ஏன்னா அவன் ஆத்மானாக்க வந்து பிரகிருதின்னு விடுவான் அவன், ஆனா நாங்க சொல்றது சேதனமான ஆத்மா, சைதன்யம் ஞானத்தோட கூடின ஆத்மா. அந்த ஆத்மா கிட்ட இருந்துதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உற்பத்தி ஆறுது அப்படின்லாம் இருக்கு. இப்படி நிறைய வாக்கியங்கள்ல இவைகள்லாம் சொல்லப்பட்டது. இதுதான் நாங்க ஜென்மாத்தியனத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். முதல் அதிகரணமானாக்க அதாவது பிரம்ம ஜிஜாசான்னு சொல்லி பொதுவா பிரதிஜை பண்ணிட்டார், பிரம்ம விசாரம் பண்ணணும்ட்டு. ரெண்டாவது அதிகரணத்துல லட்சணம் சொன்னார், மூணாவது அதிகரணத்துல பிரமாணம் சொன்னார் சாஸ்திரம் அணிச்சுவாதுன்னு, நாலாவது அதிகரணத்துல பரம புருஷார்த்த ரூபமான பலம்னு சொன்னார், அஞ்சாவது அதிகரணத்துல அச்சேதனமான பிரகிருதி வராது சச்சப்த வாக்கியம் பிரம்மன் சொல்லிட்டோம். அங்க ஆறாவது அதிகரணத்துல ஆனந்தமயம்னு சொன்னோம்னாக்கா அங்க வந்து ஜீவன் சொல்லப்படுறான்னு பூர்வபக்ஷம் வர பூர்வபக்ஷம் வரவே வராது, விபஸ்தி தான் பதம் இருக்கு, அதனால அங்க பரமாத்மா தான் சொல்லப்பட்டான். இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலயா பார்த்துட்டே வந்தீங்க வந்தீங்கன்னாக்கா அந்தந்த பிரகரணங்கள்ல பரமாத்மாவை சொல்லக்கூடிய வாக்கியங்களே நிறைய இருக்கு. அந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா எல்லாமே லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் காரணமாக இருக்கிறது பிரம்மந்தான்.
அப்படின்னு இது வரியந்தோம். நாங்க வந்து எதுவும் கல்பிக்கல, எல்லாம் ஸ்ருதிகள், அத்தனை இடத்துலயும் ஸ்ருதிகள் தான் நாங்க சொல்றோம். இல்லை அத்தியாசாது அந்த தர்ம உபதேசாது அவர் எல்லாம் ஆகாசத்தல் லிங்காது, இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்ருதியில சொல்லப்பட்டதுதான் நாங்கள் காமிச்சிருக்கோம். நாங்களா ஏதாவது கல்பிச்சாக்கா நீங்க சொல்லலாம். வேதத்துல அங்கங்க பரமாத்மா பத்தியே சொல்றது. அதனாலதான் சுவாமி என்ன பண்ணார், பிரகரண விதிதம் சர்வஜ்ஞதாத்யம்னு சொல்லிட்டார். பிரகரண விதிதம், நீ எந்தெந்த பிரகரணத்துல அசப்தம் சச்சப்தம் ஆத்மசப்தம் பிரம்மசப்தம் இதெல்லாம் அவ்யாக சப்தம்லாம் சொன்னையோ, அந்தந்த சப்தங்கள் இருக்கக்கூடிய பிரகரணங்கள்ல பார்த்தாக்கா அங்க சர்வஜன் இருக்கு, சோ காமயத்தை பதேட்சதை இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் சேதனையே காந்தமான தர்மம், சேதனத்துல மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்குன்றத எல்லா இடத்துலயும் நாங்க காமிச்சிருக்கோமே. அதனால இங்க அனைத்து விஷயத்திலையும் காரணமாக சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா பிரம்மந்தான். பிரம்மந்தான் காரணமாக சொல்லப்பட்டது அது, அதாவது ஆகாசம் முதலானவர்களுக்கு எல்லாம். ஏன்னா நம்ம வந்து பிரகிருதியை நேரம் பார்க்கறது இல்லை, மகத்தத்துவத்தை நேரம் பார்க்கறது இல்லை, அகங்காரத்தை நேரம் பார்க்கறது இல்லை, ஆனால் நீதி தத்துவங்கள்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆகாசத்தை அப்படி இப்ப வெட்ட வழியை பார்த்தாலே ஆகாசத்தை பார்க்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யம், நம்ம சித்தாந்தத்துல ஆகாசம் பிரத்யக்ஷம், எல்லாரும் ஆகாசம் பிரத்யக்ஷம் இல்லைன்னு வா, ஆனால் நம்ம சித்தாந்தத்துல ஆகாசம் பிரத்யக்ஷம். ரெண்டாயிரத்தி ஆயிரத்துல சுவாமி சாய்ச்சி போறேன் அப்ப வரும் அது. ஏன்னா நம்ம பாக்குறோம் பட்சி எங்க பறக்கிறதுன்னு கேட்டான் வந்தேன், அதுவும் ஆகாசத்துல அந்த இடத்துல பறங்க இருக்கு அப்படின்றோம். ஆகாசத்துல அந்த இடத்துல பறக்கிறது சேன பட்சி அப்படின்னு சொன்னாக்க அது தெரியறதே பிரத்யமா நேரம் பார்க்கவே அப்படின்னு சொல்றோம். அதனால பிரத்யமா பார்க்கப்படுற எல்லா பூதங்கள் என்ன இந்திரியங்கள் என்ன இவர்கள் அத்தனையுமே வந்து பெருமாளுக்கு காரியமா தான் இருக்கு, அவைகளுக்கு பெருமாள் தான் காரணமா இருக்கான் அப்படின்னுட்டு அனைத்து இடத்துகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே காரணத்தை நினைச்ச ஆகாசாதிகள் யதா விபதிஷ்டோக்கு, யதா விபதிஷ்டம் இத்தனை அதிகரணங்கள் சொல்லக்கோ மொழியோ அந்த அதிகரணங்கள்லாம் என்னென்ன சொல்லப்பட்டதோ எப்படி எப்படின்னு நம்ம காமிச்சு கொடுத்தோமோ. ஏன்னா சர்வேஸ்வரனாக சத்து சங்கல்பனாக அவாத்த சமஸ்த காமனாக அனைத்து கல்யாண குணங்களை உடையவனாக அது மாதிரி ஹய பிரச்சனைகளாக தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருப்பான், கல்யாண குணங்களை உடையவனாக இருப்பான், அப்படிப்பட்டவன் தான் இருக்கு இங்க. இதுவரையும் இதான் பிரதிஷ்டம், எப்படி சொல்லப்பட்டிருக்கோ பிரம்மம் அப்படிப்பட்ட பிரம்மத்தை தான் எல்லா பிரகரணங்களையும் காரணமா சொல்றது. அதனால நீ சொல்ற பிரதானன்றது இங்க காரணமா ஆக மாட்டாது அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். ரெண்டாவது சூத்திரம் அப்படின்னாக்கா அசத்வாய தமக்கராசி அது மாதிரி அந்த தத்வேதம் தெரிய அவ்யாகிரமாசி அதுக்கெல்லாம் என்ன அது எப்படி வரும் அது அப்படின்னு கேட்டாக்கா, ஏன்னா அசத்து அந்த சப்தத்துக்கெல்லாம் கூட சமாகர்ஷாத் அப்படின்றது சமாகர்ஷன ஆகர்ஷிக்கப்படுறது. எல்லா இடத்துலையும் சுத்து விட்டார் எல்லா சுருதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மன் தான் இங்க ஆகர்ஷிக்கப்படுறது, சமாகர்ஷிக்கப்படுறது அதாவது கொண்டு வரப்படுறதுன்னு அர்த்தம். எல்லா பதங்கள்லையும் பிரம்மன் தான் சொல்லப்பட்டதா கொண்டு வரப்படுறது, எந்த இடத்துலையும் தனியா ஒண்ணு நிக்கவே நிக்காது, ஒரு தத்துவம் கூட தனியா நிக்காது. நம்ம இந்த ஸ்லோகம் சொல்றோம் பாருங்க, ஜௌஸ்த சந்திராக்க நக்ஷத்திரம் கம்பிசோ பூர்மோதி வாசுதேவஸ்ய வீரியேன விருதானி மகாத்மனா அப்படிங்கிறோம். லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களும் பிரம்மத்தினாலேயே தாங்கப்படுகிறது, அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னு எதுவுமே தாங்காது எதுவுமே நிற்காது, எல்லாம் கீழே வந்துடணும். தத்துவம் தகனாதர் கேட்கிறார், ஏன் சந்திரன் நம்ம தள்ள வேலை, சூரியன் நீ நம்ம பேரில் வேலை, ஏன் சமுத்திரம் வந்து பூமியை வந்து இது பண்ண முழுகடிக்கல அப்படின்னாக்கா, அவன் நேத்தியை பண்ணி வச்சுட்டான் பரமாத்மா, நேத்தியை பண்ணி வச்சுட்டான். இத்தனை கால பர்யந்தம் இந்த பிரபஞ்சமே இதை மாதிரி இருக்க வேணும் அப்படின்னு அவன் நேத்தியை பண்ணி வச்சிருக்கான். இந்த நேத்தியில் கொஞ்சம் இது நமக்கு நல்லதா பண்றது என்ன அழகு பாருங்க, அந்த நீதினாலதான் இவெல்லாம் நிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால எல்லா இடத்துலையும் இவன் இல்லாம எதுவுமே நிக்காது, இவன் அந்தர்யாமியா இருக்கான் அதனால சரீரியா போயிடுறான். அதே மாதிரியாக இவன் வந்து உள்ளக்குள்ள இருந்து நியமனம் பண்றான் அதனால நிமித்த காரணமா மாறிடுறான். அந்தர்யாமியா இருந்து உள்ள இருக்கிறதுனால இவன் உபாதான காரணம், சரீரியா இருக்கிறதுனால நியமனம் பண்றதுனால நிமித்த காரணம், ஆக ரெண்டுமே அவனே ஆயிடுறான் அப்படின்றதுனால
இந்த இடத்துல எல்லா பிரகரணங்கள்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களும் பிரம்மத்தை ஆதரிக்கிறது. எப்படி விஜயானமயாது அந்யோந்தர ஆத்மானந்தமய அப்படிங்கிறோம். விஞ்ஞானமயம் என்ன? ஜீவன். அந்த ஜீவனை காற்றிலும் வேறுபட்டவனாக ஆனந்தமயம் இருக்கிறவன் பிரகாசித்தான். பிரஜா ஏ அவன் கல்பி அவன் சங்கல்பித்தான், ஆசைப்படுறானா? என்னன்னு சங்கல்பித்தான், பிரஜா ஏ நான் பலவாக அகப்ப கடவீனாக, அதற்காக நான் இது வெஷ்ட திருஷ்டியை பண்ணா சொன்னேன். சமஷ்ட திருஷ்டிய பகுஸ்யாம்னா வெஷ்ட திருஷ்டி, அது மாதிரி பிரஜா ஏன்னா சமஷ்ட திருஷ்டி. இப்படின்னா சங்கல்பிக்கிறது அது. சைதம் சர்வம் சரிஜத எதிதம் கிஞ்ச சதேவானு பிராவிசது சதனு பிரவிஷ்ய சத்யத்யா பவது. எல்லாத்தையும் சிருஷ்டித்தான், சிருஷ்டிச்சுட்டு உள்ள போந்துட்டான். சத்து உள்ள பூந்துன்றதுனால அவனுக்கு சேதனம்னு பேர் வந்துதான். அச்சேதனத்தை உள்ள பூந்ததுனால அவன் அச்சேதனமா இருக்கான். ஆனந்தன் பெண்ணல்லன் நல்லா அழியமல்லன் காரணமாக உடலன் அப்படின்ற நம்ம ஆழ்வார். அது மாதிரி எல்லாம் எது இது இருக்கோ அதெல்லாம் அவன், எது இது இல்லையோ அதெல்லாம் அவன் தான். உடனே இளனன இவை குண உடமையில் உடனிரு தகமையோடு ஒழுவினன் பறந்தேங்கிற நம்ம ஆழ்வார். அதனால அப்படி இருக்கிறதுனால எல்லாம் இங்க சொல்லப்பட்டதா இருந்தது. இவன் தான் சிருஷ்டிக்கிறான், இவனை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. நீதி எல்லாருமே அவனுக்கு சிருஜியம்தான். பிறகு சொல்ல போற அசம்பவஸ்து அனுபவத்தே அசம்பவஸ்ததோ அனுபவத்தே அப்படின்னு அங்க சூத்திரம் இருக்க போறது. வேத அதிகரணத்துல இரண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல முதல் அதிகரணம் அங்க சுவாமி சாய்க்க போறார். சூத்திரக்காரர் என்ன சொல்ல போறார்? அசம்பவஸ்ததோ அனுபவத்தே அப்படிங்கிறார். சதக அசம்பவா உற்பத்தி இல்லாததுன்றது லோகத்துல எது தெரியுமோ? சச்சப்த வாட்சியமான பிரம்மத்துக்கு ஒண்டிதான் உற்பத்தின்றது கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு, இல்லைன்னா அனுபவத்தி வந்துடும், பொருந்தாமை வந்துடும். ஏன்னா ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம், அதனால சிருஷ்டி சொல்லியே ஆகணும். அப்ப ஜீவனுக்கு எப்படின்னாக்கா அதை சொல்ல போறோம், ஞான சங்கோஜ விகாசத்தை வச்சுன்னு சொல்ல போறோம். அதனால இவன் ஒண்டிதான் சர்வ காரணமா இருப்பான். அதனால அதே இடத்துல நியமனங்கள், இவன் நியமனத்தினாலதான் எல்லாம் வருது. பீஷோதே சூரியாஸ்மாதே சொல்றோம். இதெல்லாம் இப்படின்னா இருக்கிறதுனால இவன் தான் எல்லாத்தையும் உள்ள பூந்துட்டிருக்கான். அப்புறம் இரண்டாவது கடைசியில விசாரிக்க போற, ஆனா எனது இவன் ஆத்மனான பிரசினாமனு தேவியாக்கிற வாணி உள்ளுக்குள்ள பூந்துண்டு, இந்த ஆத்மா உள்ள பூந்துண்டு ஆத்மாவை கொண்டு நாமரூபங்கள்லாம் நான் பண்ண போறேன், வியாகரவாணி உள்ள பூந்துண்டு பண்ண போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரியாமியாவும் இருக்க போறான், நாமரூபங்களையும் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னா சொன்னதுனால எல்லா இடத்துலையும் அவ்யாகிருதமோ சத்தோ அசத்தோ வேற என்ன என்ன பிராகிருத பதார்த்தங்களோ அனைத்திலையும் எம்பெருமான் உள்ள பூந்துட்டு இருக்கான். இப்படி சமாகரிசிக்கப்படுறதுனால இந்த அவ்யாகிருத சப்தமாகட்டும் சச்சத்தமாகட்டும் அசச்சத்தமாகட்டும் எல்லாமே பிரம்மத்தை தான் சொல்றது. அதனால அவ்யாகிருத சரீரம் பிரம்மன் சொல்லணும். பிரதானத்தை சரீரமாக உடைத்தது பரபிரம்மம். அது மாதிரி அசச்சப்தத்தினால சொல்லப்பட்ட விபாக அனர்கம் அந்த மாதிரி சமயத்திலையும் பிரம்மன்தான், எல்லாம் பிரம்மன்தான். அதனால பிரம்மத்திலிருந்தே பிரம்மம் உண்டாகிறது, சூக்மத்திலிருந்து சூனம் உண்டாகிறது, அதனால எந்த தோஷமும் இல்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டதாருன்னுட்டு இந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சூத்திரங்களுக்கு அர்த்தமா இருந்தது. இப்படி இது இது வந்து அயோகபரமா கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு பதில் சொல்லி இப்ப முடிச்சுட்டார். திருப்பி அடுத்த அதிகரணம் ஜெகத்வாசித்வாதிகரணம் பேர். இந்த ஜெகத்வாசித்வாதிகரணம்ன்றது கௌஷேதிக உபநிடத்துல ஒரு ராஜாவுக்கும் ஒரு பிராமணன் உனக்கு ஒரு சம்வாதம் வருது, அந்த சம்பாதத்திலிருந்து உண்டான பிரம்ம விசாரம் இங்க பண்ணப்படுறது. அஜாத சத்ருன்றவன் காசி தேசத்து ராஜா, பேரே அழகா இருக்க அஜாத சத்ரு அப்படின்னு. அந்த அஜாத சத்ரு கிட்ட ஒரு பிராமணன் பாலாக்கிங்கிறவன் பிராமணன் அவன் போறான். அவன் சொல்லக்கூடாது என்ன எல்லாம் பிரம்ம விசாரம் பண்றவா அந்த ரிஷி மாதிரி அவர் போறார் ராஜா கிட்ட.
போய் இந்த மாதிரி, ஏன்னா கையில பைசா இல்லை, ஏழைகள் தானே, போய் நான் வந்து பிரம்மதே பிரவாணி அப்படிங்கிற பாலாஜி, உனக்கு நான் பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றது அஜாதசக்தி. அவ மகா பிரம்ம வித்தவர் அஜாதசக்தி, ராஜாவா இருந்தாலும் பாசவே. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ற, அப்படியா ரொம்ப சந்தோஷம், எனக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற. இவர் சும்மா இல்லாம இவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா, சூரியன் தான் பிரம்மம், சந்திரன் தான் பிரம்மம் அப்படி அப்படின்னு சொல்ற, ஆதித்யனே பிரம்மம் அப்படின்னு. ஆதித்ய மண்டலத்துல இவன் இருக்கானோ அவனே பிரம்மம், அவனை தான் நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு. அஜாத சத்ருவுக்கு அது திருவுலகப்புள்ள கிடையாதுப்பா, அது பிரம்மமா இருக்காது, அது சாதாரண சூரியன் தானே. அந்த சூரியனா இருக்கிறவனும் அதுல உள்ளுக்குள்ள இருக்கிறவனும் எப்படி பிரம்மமா இருக்க முடியும்? சரி, சந்திரன் தான் இருக்கு வந்து பிரம்மம், சந்திரன் எப்படி ஆகா ஆதித்தன்லேருந்து பிரகாசத்தை வாங்கிட்டு இது பண்றது, ஆனா அது எப்படி பிரம்மமா இருக்க முடியும்? அல்லது மேகம் தான் பிரம்மம், அந்த மேகமும் பிரம்மமா ஆக மாட்டாது. இப்படி என்ன என்ன சொல்றாரோ அது அத்தனையுமே இவர் ஒத்துக்கவே இல்லை, அஜாதசத்துரு ஒத்துக்கல. என்ன பண்ற அஜாதசத்துரு, என்ன பாரு பிரம்மம் சொல்றேன், நீ வந்து பிரம்மத்தை பத்தி எனக்கு உபதேசம் பண்றேன்ட்டு வந்துட்டு நீ போய் தானே சொன்னேன், பிரம்மத்தை பத்தி நீ சொல்லலையே, நான் உனக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்கோ அப்படின்னுட்டு அஜாதசத்துரு உபதேசம் பண்ற. அஜாதசத்துரு அழகா உபதேசம் பண்ற, இது பாரு நீர் வந்து என்னென்ன உபதேசம் பண்ணார், ஆதித்யன் சந்திரன் மேகம் எத்தனையோ சொன்னோ, இவர்களுக்கெல்லாம் யாரு கர்த்தாவோ, லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் யாருக்கு கர்மாவோ அதுதான் பிரம்மம், பார்த்துக்கோங்க. இதான் வாக்கியம், ஜோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா. ஹே பாலாக்கி, யோவை ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, நீ சொன்னி என்னென்ன புருஷா, எந்தெந்த புருஷால நீ சொன்னையோ அந்த புருஷாளுக்கெல்லாம் யாரு கர்த்தாவா இருக்கிறோ, எஸ்யவா ஏதத் கர்ம, யாருக்கு இந்த லோகத்துல நம்ம பாக்குறவன் அது அத்தனையும் கர்மாவா இருக்குதோ, கர்மான காரியம்னு அர்த்தம், அதுதான் பிரம்ம. சவை வேதி சவியா, அந்த பிரம்மத்தை தான், அவனாலதான் பரமாத்மாவைதான் நாம வந்து இது பண்ணணும், உபாசிக்கணும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்ட உபதேசிட்ட. உபதேசம் நிறைய மேல போயிட்டே இருக்கு எல்லாம். இதுல இதான் வாக்கியமே, விஷய வாக்கியமே, யோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, இந்த சொல்லப்பட்ட புருஷாளுக்கெல்லாம், அதாவது பாலாஜியினால் சொல்லப்பட்ட புருஷாளுக்கெல்லாம் யாரு கர்த்தாவா இருக்கிறோ, யாருக்கு இந்த லோகத்துல இருக்கிற அத்தனையுமே ஏத்தது, இந்த பிரபஞ்சம் அத்தனையும் கர்மா காரியமா இருக்குதோ, அவைகள்லாம் அவன்லாம் அவன் அவனெல்லாம் அப்படிப்பட்டவனை உபாசிக்கணும், எவனுக்கு இவைகள்லாம் இதுவா இருக்கோ அவன் உபாசிக்க தகுந்தவன் அப்படின்னுட்டு அறியப்பட வேண்டியவன், உபாசிக்க தகுந்தவன் அப்படின்லாம் சொல்றேன். இப்ப இங்க விசாரம் பண்றான் சாங்கியன், என்ன சொல்றான் இந்த இடத்துல, இங்க வந்து புருஷானாம் கர்த்தான் இருக்கு, அந்த மாதிரி எஸ்யவா ஏதோ கர்மா அப்படின்ட்டு இத வச்சிருந்து பார்த்தோம்னாக்க பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன் பரமாத்மான்னு சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னா கர்மான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம், லோகத்துல கர்மானாக்க புண்ணியபாப ரூப கர்மா தானே, புண்ணியபாப ரூப கர்மா தான் இங்க சொல்லப்படுறது. அதாவது ஒருத்தன் கர்மா பண்றான், அந்த கர்மானது எப்படின்னா அபிசம்மித பலமா பண்ணான்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் அப்படி அப்படின்னு நினைச்சு சில கர்மாக்களை பண்றோம், அதே மாதிரி பாப கர்மாக்கள் பண்றோம், புண்ணிய கர்மாக்கள் பண்றோம். இந்த புண்ணிய கர்மாக்கள் கூட நம்ம சித்தாந்தத்துல பாபசித்தாலேயே சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னாக்கா புண்ணிய கர்மாக்கள் பண்ணாக்கா நமக்கு அகங்காரம் கர்வம் இதெல்லாம் வரதோ இல்லையோ, அதே உபாசனம் பண்ணாக்கா வராது. ஏன் வராது, நமக்கு வந்து இந்த சேஷத்துவ ஞானம், நான் தாசனாக இருக்கிறேன் சேஷனாக இருக்கிறேன் வந்துருச்சுனாக்கா, அந்த வியவஸ்திதமான ஞானம் வந்துருச்சுனாக்கா அப்ப நாம் என்ன பண்ணுவோம், அடங்கி போயிடுவோம், கர்வம் இருக்காது அகங்காரம் இருக்கும். ஆனால்
லோகத்துல நம்ம புண்ணியங்கள் எல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு அகங்காரம் எல்லாம் உண்டாருது, அது கூட பாபத்தை பண்ண தோணிடும், திமிர் ஏறிடும், திமிர் ஏறிடும். அந்த திமிர் ஏறிட்டதுனால வந்து ரொம்ப தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேத்தி நேத்தியும் ஃபேஸ்புக்ல ஒரு பார்த்தேன், ஒரு சின்ன கதை, அது தேவையில்லைதான் ஆனாலும் புரிஞ்சுக்கணும். அதாவது பெரிய சாம்ராஜ்ய ஒரு ரிஷியோ ஒரு உபாசகர், அவர் எப்பொழுதும் உபாசனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ண, கண்ணை மூடி நிற்பார், திடீர்னு கண்ணை திறப்பார், கையை நீட்டுவார். அந்த சமயத்தில் யார் கையில என்ன வைக்கிறாலோ அதை சாப்பிடுவார். நிறைய பக்தர்கள் எப்பேற்பட்ட தபஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற வசதியாக கொண்டு வந்து கொடுப்பா, கையில கையை வைட் பண்ணிட்டு இருப்பா. இவர் காத்துட்டு இருக்கிற சமயத்தில் இவர் எப்ப கண்ணை திறந்து கையை நீட்டுறாரோ அப்போ எப்ப சாப்பிடுவார், திருப்பி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுவார். இப்படி இருக்கச்ச ஒரு ராஜா ஒரு நாள் வரான் அந்த இடத்துல. அவர் தபஸ்வி, பார்க்கலாம் இவனுக்கு ஏதாவது பரீட்சித் மகாராஜா மாதிரி வச்சுக்கோங்க, பார்க்கலாம் பரம தார்மிகன். ஆனாலும் கூட இவர் வந்து ஏதோ கொஞ்சம் திமிரு, ராஜான்னு ஒரு அகங்காரம் ஏதோ ஒன்று வருது. அதனால அவர் கையை நீட்டச்ச மாட்டோட சாணியை கொல்லியோ, அந்த சாணியை தூக்கி அவர் கையில வச்சுட்டு ராஜா, அந்த சாணியை எடுத்து இவரை முழுங்கி விடுற தபஸ்வி. அவரை எழுதி கவலைப்படல, அவர் வந்து எல்லாமே அவருக்கு ஒரே மாதிரி தெரிகிறது, அவருக்கு லோகமே பிரம்மமயம். முழுங்கிட்டு அவர் பாட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ராஜா அவன் பாட்டுக்கு வந்துடுறான் சிரிச்சுண்டே, என்ன வியக்தியோ, ஒரு பெரிய மகான், பெரிய தபஸ்வி, ஞானம் உள்ளவர், அவருக்கு சாணிக்கு கூட வித்தியாசம் தெரியலையே, சாப்பிட்ற வசதி இல்லை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சிரிச்சுன்னு வந்துடுறான். ராஜசபைக்கு வர சமயத்துல இன்னொரு ரிஷி வர்றார், வந்து மகாராஜனே நீ தார்மிகன் தான், ஆனா நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிடுவே, உனக்கு வந்து நரகத்துல நீ இத்தினோண்டுதான் அவர் கையில சாணி அடிச்சு, ஆனா நரகத்துல உனக்கு பெரிய மலை மாதிரி ஒரு சாணி அடிச்சுட்டா, அங்க போய் நீ அதை சாப்பிட்டுதான் ஆகணும், உன் தலை எடுத்து அப்படின்ட்டு போயிட்டாரு. இவன் பயந்து போயிடுறான், ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதன் பிறகு இவன் என்ன பண்றான்னாக்க, நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். தனியா ஒரு குடிசை மாதிரி வச்சுருறான், யாரு வந்தாலும் சரி உனக்கு கல்யாணம் ஆலையா, பணம் வேணுமா அப்படின்லாம் கொடுக்குறான். குறுக்கிச்ச என்ன பண்றான்னாக்க, இந்த பொம்மநாட்டு பசங்கள்லாம் நிறைய பேர் வரா, அவளுக்கெல்லாம் பணம் நகை எல்லாம் கொடுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஆனா லோகத்துல வம்பளக்கிறதுக்கு நிறைய பேர் ஏற்பாடு இல்லையோ, அவள்லாம் என்ன பண்றா, இந்த பசங்கள் எல்லாம் கூட்டி இந்த மனுஷன் ராஜா கெடுதல் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நடத்தையே சரியில்லை, அசிங்கமா விவகரிக்கலாம் அப்படி இப்படின்னு துஷ்பிரச்சாரம் பண்ணிடுறான். அப்படி இருக்கச்சே ஒரு பரம பதிவிரதா, அந்த பதிவிரதா என்ன பண்றான்னா, தன் பர்த்தாவை தைக்கின்னு வரா, கையில காசு இல்லை, ஏதோ இது பண்ணணும், அதுக்கோசம் இந்த ராஜா கிட்ட வாங்கணும்னு வரைச்ச அந்த அந்த பர்த்தாவுக்கு கண்ணு தெரியாது. பர்த்தா வந்து கேட்கிறார் தன்னுடைய பத்தினை கிட்ட, அம்மா நீ எங்கடி வர, இப்போ யார்கிட்ட போய் ஏதோ பணம் கேட்கிறேன், இந்த மாதிரி இந்த ராஜா கிட்ட மகாபதி பர்த்தைவோ, இவரோ கண்ணு தெரியாது, ஆனா இந்த வம்பளை பூண்டி காதல விளையாடுது. இவர் சொல்ற, ஐயோ அந்த ராஜா கிட்ட போய் இது பண்றியே, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் என்ன பண்றான் தெரியும், இந்த மாதிரி பொம்மநாடு பசங்கள்லாம் வரைச்சா எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவருக்கு கஷ்டமா போயிடு, இங்க பாருங்கோ என்னுடைய தர்மம் உங்களுக்கு தெரியும், எனக்கு என்னவோ பெருமாள் நல்ல புத்தியை கொடுத்துருக்கார், உங்களுக்கு சுசுரூஷ உங்களோட இருக்கிறத தவிர்த்து எனக்கு வேற ஒன்றும் போக்கியம் இல்லை, அந்த பாதிபரித்தனால நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இந்த மகாராஜா ரொம்ப சுத்தமானவன், உபகாரம் தான் பண்றான், நடந்தது இதுதான், அவன் சாணியை கையில வச்சுட்டான், அதனால ஒரு ரிஷி வந்து சொல்லிவிட்டார், நரகத்துல அவ்வளோ சாணி ஒரு மலை மாதிரி இருக்க சாட போறேன்னு, அதுக்கு பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்கான் இந்த மகாராஜன். இவனை யாரும் வம்பளத்தாலோ அவன் எல்லாரும் போய் நரகத்துல அந்த சாணியை சாட்டின் இருக்கா, அதனால இவனுக்கு அந்த சாணியெல்லாம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் போறம்தான் இருந்தது, இப்ப நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கோ, அதனால அங்க இருக்கிற சாணி உங்களுக்கு தான் இப்ப நிக்க போறது, இந்த ராஜா புனிதமாயிட்டான் அவன் அப்படின்ட்டு சொல்றாகும். இந்த அகங்காரம் வந்து நம்ம எவ்வளவு கூட புண்ணி, இதுதான் இந்த கதையினுடைய சாரமே, அகங்காரம்ன்றது இருக்குதே, நம்ம எவ்வளவு கூட புண்ணியங்கள்லாம் பண்றோமோ அவ்வளவு கவ்வளவு அகங்காரம் வந்துடுறது. பணம் யௌவனம் தனசம் தத்திகி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகைகமப் பிணர்த்தாய இன்புணஸ்த சமுச்சயங்கிறது நீதி சாஸ்திரம். யௌவனம் இளமை, இளமை தனசம்பத்திகி பணம் பிரபுத்வம் ராஜாவா இருக்கிறது, அவிவேகிதா விவேக ஞானம் இல்லாம இருக்குது, இந்த நாளுல ஒன்னு ஒன்னு இருந்தா கூட போறோம், அதுவே அனர்த்தம்.
நானும் ஒன்னா சேர்ந்துருத்தோம்னாக்க எவ்வளவு அயோக்கித்தனம், எவ்வளவுலாம் பண்ணுங்க, ஒண்ணு வாது அனர்த்தம் ஆயிடாது. ஏகைக்கமே பணத்தாக கெவ்வனஸ்த சமஸ்தையே அப்படிங்கிறான் ஒரு மகாஜி. அதனால இது அத்தனையும் இருந்துடுறதோ இல்லையோ, புண்ணியங்கள்லாம் பண்ணிட்டு தன அனுபவம்னாக்கா, அதனால இதெல்லாம் புண்ணிய சத்தம் கூட பாபத்துலாம் சேரும். ஆக எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு இந்த கர்மா இருக்கோ இல்லையோ, நம்ம பண்ற புண்ணியமோ பாபமோ எல்லாம் இதுவா கர்மாவாயிடுறது. அந்த கர்மாக்களை உடையவன் யார்? ஜீவன் தானே. அதனால இங்க சொல்லப்பட்டது ஜீவதுக்தந்தான், ஜீவதுக்தந்தான். அதே மாதிரியாக எதேஷாம் புருஷானாம் கர்த்தா, இவனுடைய புண்ணிய புண்ணியவசாத்து அவருடைய கர்மவசாத்து, இவனுடைய புண்ணியவசம் அவருடைய கர்மவசாத்து இவனால் அவள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறாள். அதனால இங்க சொல்லப்பட்டவன் ஒரு ஜீவன் தான், இவன் இல்லை, பரமாத்மான்றவத்தை இல்லை. அப்படி இல்லை, கர்மான்னா என்ன அர்த்தம்? கிரியத்தை இது கர்ம செய்யப்படுவதால் கர்மான்னு உற்பத்தி இருக்கு. அந்த உற்பத்தியை வச்சுன்னு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லோகத்தில் இந்த பிரபஞ்சம் தான் இந்த இடத்துல கர்மான்னு சொல்லப்பட்டது. அதுவே இருக்கிட்டு இருந்துட்டு போறது. அதனால உலகம் முழுக்க யாருக்கு கர்மாவா இருக்கோ, அதாவது பரமாத்மாவுக்கு. அதனால அந்த பரமாத்மாவை தான் அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால ஜீவனை காட்டிலும், ஜீவனை காட்டிலும் வேறர்த்தம் தான் இந்த பரமாத்மா அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிற மூலியம், அர்த்தம் தெரிஞ்சுக்கிற சமயத்துல ரூடமாகவும் தெரிஞ்சுக்கலாம், யௌகிகமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ரூடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஏதாவது இடுபிரி பெயர்னு சொல்றோம், அந்த இடுபிரி பெயர் தான் ரூடம்ன்றது. அதே யௌகிகம்னா என்ன அர்த்தம்? கிரியதை இருக்க செய்யப்படுவதால் கர்மா, செய்யப்படுவதால் ஒரு செயல் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அர்த்த நிஷ்பத்தியை சொல்றது, உற்பத்தி கிரியா பதத்தை கொண்டு அப்படி சொல்லிட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தவறு. ஏன்னா அது ரூடமும் ஆகாது. ஏன் அப்படின்னா, ரூடம் உற்பத்தின்னாக்க ரெண்டு தினம் முதல்ல எது தெரியும்? லோகத்துல பேசுற வார்த்தை தான் தெரியும். இவரங்கோ இந்த சமயத்துல வாங்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சமயத்துல வாங்குவோன்னு சொன்னாக்க, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் சமயம்னாக்க காலம், டைம், இத்தனை இத்தனை மணி வாங்கோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவான். அதே தமிழ் தெரிஞ்சவனுக்கு சமயம்னா தமிழ் கிடையாது, சமயம்னா மதம்னு அர்த்தம், ஜெயின சமயம், பௌத்த சமயம். இப்போ யாருக்கு எந்த சப்தம் தெரியுமோ, எந்த மொழி தெரியுமோ, அந்த மொழி தான் அர்த்தம் பண்ணிக்கிறான், அந்த மொழி தான் அர்த்தம் பண்ணிக்கிறான். தெலுங்குல சொல்லுவா, வாதாவரணம் பாகோலேது அப்படின்னு. வாதாவரணம்னா என்ன அர்த்தம்? சந்தர்ப்பம்னு அர்த்தம் தெலுங்குல. பொதுவாக வாதாவரணம்னா என்ன அர்த்தம்? வெதர்னு அர்த்தம். வெதர்னா வானிலை இருக்குன்னு சொல்றா பாருங்க, அது மழை பெய்யுமா வெயில் காயுமா இதெல்லாம் சொல்றது வெதர். அது வாத ஆவரணம், வாதம்னா காத்து, அந்த காத்து சம்பந்தமான லோகத்துல அதுதான் வானிலை, அது வாதாவரணம் பொதுவா. ஆனா இங்க தெலுங்குல வாதாவரணம் தாகல எது அப்படின்னு சொன்னாக்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப எப்படின்னா, லோகத்துல என்ன அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்படுறதோ அதுதான் முதல் அர்த்தமா இருக்கும். நீங்க உற்பத்தி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, காத்துனால வியாபிக்கப்பட்டிருக்கு, அதுதான் வானிலை, அதுதான் வெதர், தட்பவெப்பம் அப்படின்லாம் சொல்லணும். இப்படி அதை அர்த்தம் கொண்டு வர்றதுன்றது விளம்ப பிரதீதி, நேரமாகும், தாமதமா அது வரும். ஆனால் ரூடமா சொன்னாக்க உடனே அர்த்தம் ஆயிடுறது, உடனே அர்த்தம் ஆகிறதுனால அதுதான் என்னைக்கும் பிரபலம். உடனே அர்த்தம் ஆகாம விளம்பமா வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அது துர்பலமா இருக்கும். அதனால இங்க லோகத்துல கர்மா அப்படின்னா புண்ணியபாபத்தை தான் சொல்றது, புண்ணியபாபத்தை தான் சொல்றது அது. அதனால இது வந்து நீ சொல்ற உற்பத்தின்றது ஒத்தே வராது. அதனால நீ வந்து செயல்முறை செய்யப்படுவது அப்படின்லாம் நீ கேட்டியானாக்க அது வேண்டாம், நீ யோகிகமா நீ சொல்லணும், அது வேண்டாம். அது மட்டும் இல்லை, இவரு இந்த புருஷாலெல்லாம் யாரு பண்ணாலோ, இந்த புருஷாலெல்லாம்
யாருக்கு இது கர்மா கர்மாவா ஆகுமோ அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. அப்ப ஒரு வாட்டி சொன்னாலே போருமே, இந்த புருஷாளுக்கு எல்லாம் யாரு கர்த்தாவோ அப்படின்னு சொன்னாலே போருமே. இதெல்லாம் செஞ்சது யாரோ, யாரால செய்யப்பட்டதோ, யாருக்கு யாரா, இந்த புருஷாளுக்கு எல்லாம் யாரு கர்த்தாவோன்னு ஒரு ஒன்னு ஒரு வாக்கியம், யாரால இவைகள்லாம் செய்யப்பட்டதோ அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருக்கு. இந்த சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க யாரால யாரு இதுக்கெல்லாம் கர்த்தாவோ அப்படின்னு ஒரு வாக்கியம் போறோம், அல்லது யாரால் செய்யப்பட்டதோ அப்படிங்கிறது ஒன்னா போறோம். ரெண்டும் சொல்ல வேண்டாமே, ஒன்னே போறோம். அதனால ஆனா ரெண்டும் சொல்றதுனால இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கோல்லையோ, எஃப்சிவா ஏதத் கர்மா அப்படின்னு அந்த எஃப்சிவா ஏதத் கர்மான்றது புண்ணியபாபருக்கு சொல்றது. அப்படி சொல்றதுனாலதான் இது ஜீவன் பக்ஷம் நாங்க சொல்றோம். நீ கர்த்தான்னு சொல்லிட்டாலே போறோம் உங்க பட்சத்து வேதாந்த பட்சத்துக்கு, ஆனால் எங்க பட்சத்துக்கு கர்மாங்கிறது வராது. கர்மான்னு சொல்லவே வேண்டாமே உங்க பட்சத்துல. கர்மான்றது வந்து வேண்டவே வேண்டாம் உங்க சித்தாந்த வேதாந்த சித்தாந்தத்துக்கு. ஆனா சொல்லி கொடுத்தோம் சத்தியவா ஏதத் கர்மான்னு அப்படி ரெண்டு வாக்கியம் சொன்னதுனால அதுலயே தெரிஞ்சுன்றது புண்ணிபாப ரூப கர்மாக்களை உடையவன் சொல்லி எடுத்தது. அப்படி சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டது பரமாத்மான்னு, ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டது. இத மாதிரி நிறைய யுக்திகளை அங்க சொல்ற, நிறைய யுக்திகளை சொல்லிட்டு போனதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது யாரு அப்படின்னாக்க எல்லாம் ஜீவன் தான், பரமாத்மா கிடையாது. அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு, எல்லாமே ஜீவன் விஷயமாவே இருக்கு. பாருங்க குயசையே துப்பாலாக்கே புருஷோசிஷ்ட, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தூங்குற சமயத்துல அவனை போய் வா ரெண்டு பேரும் போறா கூப்பிடுறா, ஹே பிராணனே எழுந்துரு அப்படிங்கிறா, எழுந்திருக்கவே மாட்டேன்றான் அவனை. ஏன்னா பிராணனா இருந்தான்னாக்க அவன் எழுந்திருப்பானோ இல்லையோ, பிராணன் இல்லை அவன், பிராணனை காட்டிலும் விதிரிக்தமானவன் ஜீவன்றவன், ஒரு வாயு இல்லை அவன், அவைகள்லாம் அவனுக்கு இருக்கு, அவ்வளவுதான் பிராணன்றது அவனுக்கு இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், லோகத்துல பாரு ஒரு சிரேஷ்டி இருக்கான், சேத்து சேட்டுன்னு சொல்ற அவடையோ, சிரேஷ்டினா தலைவனா நாயகன், அந்த நாயகன் வந்து தன் கீழே யாரா இருக்காலும் அவளை கொண்டு இவன் அனுபவிக்கிறான். குற்ற உறவினர்கள்லாம் இருக்கா, அந்த கொண்ட பெண்டை மக்கள்கிட்ட சுற்றத்தவர்களும் இவன் அத்தனை பேருமே இவனுக்கு இருக்கா, இந்த தலைவனுக்கு நாயகனுக்கு, அவளை இவன் அனுபவிக்கிறான், இவனை அவ எல்லாரும் அனுபவிக்கிறான். ஆத்திர நான் இருக்கேன், என் கிருஹணி, என் குழந்தைகள், என் பேரன் பேத்திகள், அவளோட நான் ஆனந்தமா இருக்கேன். அவ என்ன பண்றா, என்னோட ஆனந்தமா இருக்கா, என் கிருஹிணியோட நாங்க எல்லாம் ஆனந்தமா இருக்கோம். இப்படி எல்லாத்தையும் பிரித்து பாருங்கோ. இங்க என்ன சொல்லப்பட்டது, இப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய போக்தான் சொல்லப்பட்டான், போக்தாதான். யதா ஸ்வாஹா ஸ்ரேஷ்டினம் புஞ்சந்தி ஏவமை வைஷ பிரஜாத்மா ஏதைஹி ஆத்மவிஹி புங்கே அப்படின்னு இருக்கு. அதனால இங்க எல்லாம் போக்தா தான் சொல்லப்பட்டான், போக்தா சொல்லப்பட்டதுனால ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டான். போக்தானே ஜீவனுக்கு தான் பேரு, பரமாத்மா போக்தா கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் ஹேய பிரச்சனைகள்லாம் கொள்ளி அவனுக்கு, அதனால அது கிடையாது. அது அது மாதிரி நாடிகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டவன் ஜீவாத்மா தான், எஸ்யவாய் எதிர்த்தர்மான்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு சமாதானமாக அது வராது. ஏன் அப்படின்னா இங்க வந்து இந்த கர்மா அப்படின்றது எது தெரியுமா சொல்லும், ஜெகத்து பிரபஞ்சத்தை தான் சொல்லும் இது. ஏன்னா பொது நீ என்ன சொல்லணும், ஒரு பிரகிருதி, அந்த பிரகிருதியினால அத்தியாசம் பண்ணப்பட்டது, பிரகிருதி தர்மம் கர்த்தத்துவம் பக்தத்துவம்லாம் பிரகிருதிக்கு தான் இருக்குது, அது ஆத்மாவுக்கு வந்திருக்குது, அந்த புருஷன் தான் இவெல்லாம் கர்த்தா அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத புருஷன் விகார ரகிதன் அவன் சொல்றான், அவன் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா எப்படி பொருந்தும், எப்படி அவன் காரணமாவான், ஒண்ணுமே இல்லாதவன், கர்த்தத்துவமே அவனுக்கு கிடையாது, ஜீவனுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, போக்திருத்தம் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல போற, இதெல்லாம் பின்னாடி கண்டனம் பண்ண போற. அப்படி சொல்லிட்டு
அந்த புருஷன் தான் கர்த்தா கிரியத்தே புண்ணி பாபம்லாம் இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? பிரகிருதிக்கு தான் அதெல்லாம் சம்பந்தம், தேவனுக்கு இல்லையே, அதெல்லாம் வரவே வராது. அதனால இங்க சொல்லப்பட்டது யாரு தெரியுமா? அனைத்து கல்யாண குணங்களோட உடைய புருஷோத்தமன் தான் சொல்லப்ப, நீ புருஷன்னு சொன்ன, நாங்க அப்படி சொல்ல, இந்த புருஷர்களுக்கெல்லாம் கர்த்தான்னாக்க புருஷர்களுக்கெல்லாம் உத்தமனா இருக்கக்கூடிய புருஷோத்தமன். ஏன்னா எஸ்யவா ஏதோ கர்மான கௌசல்யமாக சொல்றது, பரம புருஷருக்கு காரியமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தான் சொல்றது. ஏன் இது மாதிரி சொல்ல முடியும்னாக்கா பாத்துக்கோ, முதல்ல என்ன சொன்னார் பாலாக்கி ராஜா கிட்ட? பிரம்மதே பிரவாணின்னு சொல்லிருக்கார், பிரம்மதே பிரவாணி, நான் பிரம்மத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டார். பிரம்மத்தை சொன்னா சொல்றேன்னு ஆதித்யன் சந்திரன் அப்படின்லாம் சொல்லிட்டார் பத்தியா, மிருஷாவை குலமாசம் வாதயிஷ்டா, நீ பொய் தானே சொன்ன, என்கிட்ட மாத்திதானே நீ சொன்ன அப்படின்னுட்டு அதை வந்து அவர் சொல்றது அஜாத சத்ரு, பொய் சொன்னே நீ, என்கிட்ட வந்து பிரம்மத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு பிரம்மம் இல்லாததுலாம் பிரம்மன் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொல்றார். லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புருஷர்கள் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாத்துக்கும் யாரு கர்த்தாவோ, எல்லாத்துக்கும் யாரு கர்மாவோ, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கர்மாவாக யார் உடையவனோ அவன் தான் இங்க சொல்லப்பட்டான். அப்படி சொல்லச்ச இப்படி சங்கோச்சம் இல்லாம அற்புதமான அர்த்தம் வரச்ச, அதை விட்டுட்டு நீ சங்கோச்சம் பண்ணி விபரீதமாக ஒரு எதுக்கும் உபயோகப்படப்படாதவன், எதுவுமே ஒரு செயலே இல்லாதவன், அவன் நிஷ்கிரியன் அப்படின்னு அவன் சொல்றா சாங்கியால், நிஷ்கிரியன் அவனுக்கு நிர்வீகாரன் அப்படின்லாம் சொல்றார். அப்படிப்பட்டவன் பார்த்தான் எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால இந்த இடத்துல வரவே வராது. சரி நீ வந்து இப்போ ஜீவனுடைய கர்ம நிபந்தனம் தானே இந்த லோக பிரவர்த்தியே அப்படின்னாக்க வசவன்தான் அந்த அவாவாருடைய கர்மானுகுணமாக எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான், எல்லாம் அவாவாருடைய கர்மானுகுணமாக தான் சரீரத்தை கொடுக்குறான். சரி பார்த்து பாருங்க, யாருக்கு என்ன சரீரம் வருதுன்றது அவனுக்கு தான் தெரியும், அது அதனால அந்த சரீரத்தெல்லாம் அவன் கொடுக்குறான் அவாவுடைய கர்மானுகுணமாக. அதனால எந்த இடத்துலையும் விரோதமே இல்லையே, எந்த இடத்துலையும் விரோதமே இல்லை. சரி அப்போ அவன் ஒன்று கேள்வி கேட்டான் பாருங்கோ, அவன் வந்து அப்போ ஒரு வாக்கியமே போருமே, எஸ்யவா ஏதோ கர்மான் எதுவும் சொல்லிட்டு, ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா யோகை பாலாக்கே, ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, இந்த புருஷாளுக்குலாம் நீ சொன்ன புருஷாள் ஆதித்யன் சந்திரன் யாரார் சொன்னியோ அவளுக்குலாம் யாரு கர்த்தாவோ அதே போருமே, பரமாத்மா சொல்ற பட்சத்துல கர்த்தாவும் சொல்லி கூடவே வந்து கர்மான்னு ஒன்று சொல்லிடுத்து, அந்த கர்மா பண்ணி பாப்பா வச்சுட்டானே அப்படின்னா அப்படி இல்லை. இவரு நீ நினைச்சுருவ இந்த ஆதித்யன் சந்திரன் யாரார் பாலாக்கியால சொல்லப்பட்டாலோ அவளுக்கெல்லாம் கர்த்தான்னு சொல்லிட்டேன் அஜாத சத்ரு. இப்ப எஸ்யவா ஏதோ கர்மான்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, ஆனா நம்ம சொன்ன அஞ்சாறு பேர் சொல்றதுக்கு முடியோ அவளுக்கு உண்டிதான் கர்த்தா பகவான் பரமாத்மா பிரம்மம், மீதி எல்லாருக்கும் வேற யாரோ கர்த்தான்னு அவனுக்கு தோணுடுதுன்னு என்ன பண்றது, அது வரக்கூடாது. எஸ்யவா ஏதோ கர்ம, இந்த பிரபஞ்சமே யாருக்கு கர்மாவா இருக்கோ செயல் செய்யப்பட்டதா இருக்கும்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும், இந்த பிரபஞ்சம் என்ன அர்த்தம், சேதனா சேதன விசிஷ்டமான பிரபஞ்சம் அர்த்தம், லோகத்துல என்னென்ன சேதனங்கள் இருக்கோ சேதனங்கள் இருக்கோ அதோட கூடின பிரபஞ்சம் அர்த்தம், அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அப்படி சொல்லிடுத்துனாக்க எல்லாமே சரியா போயிடுறது. அதனால நீ சொல்ற அர்த்தம் இங்க வராது, சாங்கியம் சொல்ற அர்த்தமே வராது. இங்க இங்க சொல்லப்பட்டது யார் சொல்றது இல்லைன்னா நம்ம சித்தாந்தமா தான் வருது, அது அங்க இருக்கிற வார்த்தைகள் இல்லாமும் அது மாதிரிதான் வருது, அதுதான் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய ரெண்டு ஸ்லோகங்கள் சுவாமி சாய்க்கிறார். அதுல முதல் ஸ்லோகத்தினால சாய்க்க போறேன், இங்க பாருங்க ஸ்லோகத்தை பார்த்தா புரியும். எஸ்யை தத் கர்ம வேத்யஹ சயிதி வஜனதஹ கர்மவஸ்ய பிரதீபேஹ கர்த்தா பும்சாம் சயேவ ஸ்வகிருத பரிணதே இத்யுபக்காந்தி பக்னம் பாலாஜ்ஞாதத்வாந்தரமுபதிஷதாதிஹாஜாதசத்ரோஹோ அஜ்ஞாதோத்யநிரத்த
ஜெகதி கிருத்தத்தையா கர்மசப்தோத்திர முக்கிய வேகம் ஒவ்வொன்றும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். நிஜமா ஆனந்தமா இருக்குது உங்களோட இதெல்லாம் இந்த சம்வாதம் பண்றதுன்றது. பாருங்க, எஸ்ய ஏதத் கர்ம வேத்யா சஹா, எவனுக்கு இந்த கர்மா இது கர்மாவோ அவன் வேத்யா தெரிஞ்சிக்கப்பட வேண்டியவன், அதாவது உபாசிக்கப்பட வேண்டியபவன், தெரிந்து கொள்ள வேண்டியபவன் அப்படின்னு சொல்றக்கு. அது யாரு? இது வசனதா இந்த வாக்கியத்தினால கர்மவசிய பிரதீதே, யாரு வேத்தியனோ அவன் கர்மவசியன். எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு கர்மா இருக்கு இந்த பதம், அதனால கர்மவசியத்துவம் வந்துருச்சு. வேத்தியன் வேத்தியன் யாரோ அவனுக்கு கர்மவசியத்துவம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கப்படுறது இதுல. அதனால சயேவ கர்மவசியோ ஜீவையேவ, ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டதா ஆகிறான். ஏன் அப்படின்னாக்கா ஸ்வகிருத பரிணதேகே, ஸ்வகிருத பரிணதிகி, தாம் பண்ணின கர்மா அதனுடைய பரிணாமத்தினால அதனுடைய பலன், அந்த பலத்தினால பும்சாம் கர்த்தா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புருஷாலெல்லாம் யாரா இருக்காளோ அவளுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கக்கூடியவன் இந்த ஜீவன் தான். இந்த ஜீவனை காட்டிலும் வேறு யாரும் இல்லை. அதனால சாங்கியம் சொல்ற ஜீவன் தான் இங்க இருக்கான். இது இத மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணியானாக்க அது உபக்ராந்தி பக்னம், உபக்ராந்தி உபக்ராந்தின்னா ஆரம்பம்னு நடத்தும் உபக்கிரமம், அது அதால பக்னமா போயிடுச்சு, அதனால பாதிதமா எடுத்து தள்ளப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து பிரம்மதே பிரவாணின்னு அவன் சொல்ல வந்திருக்கார் பாலாஜி. அது நீ அந்த இந்த பொருள்களை சொன்னேரோ அவரெல்லாம் வந்து பிரம்மம் இல்லை, நீ பொய் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிக்கிற அஜாத சத்ரு. அந்த அஜாத சத்ரு இப்ப என்ன சொல்லணும்? பாலாஜிக்கு தெரியாததான் சொல்லணும். பாலாஜிக்கு எது தெரியாதோ அதுதானே சொல்லணும். பாலாஜிக்கு தெரிஞ்சதையே சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? இது ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, இந்த புருஷன் தான் ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டா பாலாஜி அதுதான் சொல்லியிருக்க அஜாத சத்ரு கிட்ட, இந்த புருஷன் ஆதித்யன் சந்திரன் அப்படின்லாம் சொல்லி அந்த ஜீவ விஷயத்தான் அவர் சொல்லிருக்காரு. அவர் சொன்னதையே திருப்பி சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? அது வராதே. ஆதித்ய மண்டலத்தில் இருக்க புருஷன், சந்திர மண்டலத்தில் இருக்க புருஷன் அப்படின்னு புருஷன் போடணும் சொன்னா அவெல்லாம் ஜீவ வர்க்கங்கள், அந்த ஜீவ வர்க்கம் தான் காரணம்னுட்டு பாலாஜி அஜாத சத்ருக்கு சொல்றார். உடனே அதை ஒத்துக்கல அஜாத சத்ரு, என்ன நீர் சொல்றதெல்லாம் தவறு, இவன்லாம் வந்து ஜீவ வர்க்கம் தானே, இவன்லாம் பரமாத்மாவனால தானே சிருஷ்டிக்கப்படுறா. இப்போ அவருக்கு தெரிஞ்சதை சொன்ன பாலாஜி, அவருக்கு இதெல்லாம் நீ பொய்யா சொல்லிட்டியே தவறா சொல்லிட்டியே அப்படின்னுட்டு அத பதிலா உபதேசிக்கிறார் அஜாத சத்ரு. அப்ப உபதேசிச்சாக்கா என்ன சொல்லணும்? அவருக்கு எது எது தெரியாததோ அதுதானே சொல்லணும். பாலாஜி அஜ்ஞாத தத்துவாந்தரம், பாலாஜிக்கு அஜ்ஞாதம், பாலாஜியினால அறியப்படாத தத்துவாந்தரம் உபதேசிதா. தத்துவாந்தரம் எது? இந்த பரமாத்மான்றது பிரம்மம், அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உபதேசிக்க போற பிரம்மாந்த தத்துவாந்தரம், பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்க போற உபதேசதா. இஹ அஜாத சத்ரோஹ சியாத், அஜாத சத்ருவுக்கு அழணும். இஹ இந்த பிரகடனத்துல கூறப்பட்டு மாதிரி பண்ணோம்னாக்கா என்ன சியாத்? ஞாதோர்த்தி அந்த பாலாஜிக்கு என்ன தெரியுமோ அதையே திருப்பி சொன்னேன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நிரர்த்தம் தானே, சார்த்தகம் இல்லையா, அனர்த்தமா போயிடும், வர்த்தமா போயிடுமே, அது பிரயோஜனம் இல்லாம போயிடுமே, அது நிஷ்பலம். அது சொன்னதுனால ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே ஒருத்தர் சொல்லி எனக்கு என்ன, எனக்கு தான் தெரியுமே, இல்லாம தெரியாத விஷயத்தை சொல்லி சொன்னாக்கா நான் சந்தோஷமா ஏத்துப்பேன், தெரிஞ்ச விஷயத்தை சொன்னாக்கா அது அனுவாதம் தானே. நான் சொன்னதை பொய்ன்னு சொல்லிட்டு நீ மிருஷாவை சம்மாத இஷ்டான்னு சொன்னார் அவர், நீ பொய் தானே சொன்னேன் எங்கிட்ட அப்படின்னு அஜாத சத்ரு கேட்கிறார் பாலாஜி கிட்ட. அப்போ பொய்யதானு சொன்னேன் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதையே இவர் திருப்பி சொன்னார்னாக்கா திருப்பி கேட்க மாட்டேரா பாலாஜி? பாலாஜி நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு திருப்பி நான் சொன்னதே நீ சொல்றே, அப்ப எப்படி அது பிரமாணம் ஆகும்னு கேட்டாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதனால பாலாஜி அஜ்ஞாத தத்துவாந்தரம் உபதிசதா அஜாத சத்ரோஹோ
தஜாதோக்திஹி நிரர்த்தாஸ்யா. சரி, அப்ப அப்படின்னா என்னதான் நீ சொல்ல போற அப்படின்னு, இங்க கர்ம சப்தா அத்திர கிருத்ததையா ஜெகதி முக்கியா. இங்க கர்மா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, அது எப்பவா எது கர்மா, அந்த கர்மான்றதுக்கு அது அந்த சப்தமானது அத்திர இந்த பிரகரணம், இந்த பிரகரணத்துல நாங்க எல்லா இடத்துலயும் கர்மானாக்கா புண்ணியபாபம்னா ஒத்துப்போம், ஆனா இந்த இடத்துல மாத்திரம் கர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, கிருத்ததையா செய்யப்பட்டதால் ஜெகதி முக்கியா, ஜெகதி பிரபஞ்சத்துல முக்கியம், ஏன்னா இங்க சூத்திரம் ஜெகத் வாசித்வா அப்படின்னு இருக்கு, அதனால ஜெகத்தின் போட்டேன். இந்த ஜெகத்துல வந்து முக்கிய அர்த்தமா ஆயிடுறது கர்மான்றது, இந்த கர்மா அப்படின்னு சொல்றோம், இந்த கர்மா இவனால பண்ணப்பட்டது இது, அதனால இது அப்படின்னு சொல்றோம். ஸ்லோகத்திலேயே உண்டு, இந்த கடத்தை பண்ணணவன் யார், யாரால் பண்ணப்பட்டது இந்த கடம், கஸ்ய இதம் கர்ம அப்படின்னு கேட்கிறோம், கடரூபம் கர்ம கஸ்ய அப்படின்னு கேட்கிறோம், குலாலசிய கர்மா தேவதத்தஸ்ய கர்மா அப்படின்னு லோகத்துல சொல்ற முடியும், யாரோட காரியம் இது அப்படின்னு கேட்கிறோம், யாரோட காரியம்னா என்ன அர்த்தம், அந்த இடத்த பாப்போம்னு அர்த்தம், யாரோட கர்மா இது அப்படின்னாக்கா அது அவன் பண்ண காரியம் பா இது அப்படின்னு சொல்றோம். அது அதே மாதிரி இங்க கூட எஸ்யவா ஏதத் கர்ம, எவனுக்கு இது செய்யப்பட்டதாக ஆகிறதோ அது இந்த ஜெகத்து பிரபஞ்சம் அதுன்னு சொன்னதுனால இது பரமாத்மா கிட்ட தான் அன்னைக்கும், அதனால முக்கிய அர்த்தம் தான் இது, அதனால இது பரியந்தம் தெரியாத விஷயத்த உபதேசிக்கணும் அஜாதசத்ரு, அஜாதசத்ரு உபதேசிக்கணும், தெரிஞ்ச விட சொன்னாக்க பிரயோஜனம் இல்லையே, அதனால இங்க கர்ம விஷயம்ன்றதுனால புண்ணியபாபங்கள் சொல்லப்படல, புண்ணியபாபங்கள் சொல்லப்படாததுனால இங்க ஜீவன் சொல்லப்படல, ஜீவன் சொல்லப்படாததுனால ஜீவனை காட்டிலும் எதிர்த்தமானவன் சொல்லப்படுறான், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னாக்கா சர்வஜனா இருக்கணும், சர்வேஸ்வரனா இருக்கணும், சத்தியசங்கல்பனா இருக்கணும், அனைத்து லோகத்தையும் சிருஷ்டிக்க வேண்டிய அனைத்து சக்தியையும் உடையவனாக இருக்கணும், அப்படிப்பட்டவன்றது பரமாத்மா கொண்டுதான் அன்வைக்கும், லோகத்துல நீ சொல்லக்கூடிய இந்த ஜீவனுக்கு வரவே வராது இது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது இப்ப பாருங்க, கர்ம வேத்ய சகிதி வச்சனத கர்மவசிய பிரதீதே கர்த்தா பும்சாம் சயேவ சுகிருத பரிணதே இத்யுபக்ரந்தி பக்னம் பாலாஜ்ஞாத தத்வாந்தரமுபதிசத ஸ்யாதிஹாஜாத சத்ரோ தஜ்ஞாதோக்திர் நிரத்தா ஜகதி கிருதத்யா கர்மசப்தோத்ர முக்கியா கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.